வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் பிஸ்னஸ் ப்ரமோ தமிழ். டுடே நம்முடைய யூடியூப் சேனலில் ராயல் கியூ அப்படின்ற ஒரு எக்ஸலண்ட்டான பிஸ்னஸ் பிளானை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய யூடியூப் சேனலை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடனே வரும். வீடியோ கேட்குற டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிளானை ப்ரமோட் பண்ண சொன்ன ஸ்பான்சருடைய கனெக்ட் டீடைல் கொடுத்துருக்கோம். அவரை நீங்கள் கனெக்ட் பண்ணி இந்த பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுடைய MLM பிஸ்னஸ் பண்ணி நம்ம யூடியூப் சேனல் ப்ரோமோட் பண்ணுற நீடு இருக்குது அப்படின்னா வீடியோ கேட்குற டிஸ்கிரிப்ஷனில் ஆட் ப்ரோமோ கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட கனெக்ட் டீடைல் கொடுத்துருக்கோம். எங்களை நீங்கள் கனெக்ட் பண்ணி ஷுவராக உங்களுடைய MLM பிஸ்னஸ் பிளான் நம்ம யூடியூப் சேனல் ஷுவராக ப்ரோமோட் பண்ணிக்கலாம். இந்த ராயல் கிங் அப்படின்ற பிஸ்னஸ் பிளானை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஏர்னிங் சோர்ஸஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆன்லைன் ட்ரேடிங். திரும்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாலு வகையான ட்ரேடிங் இருக்குது. ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷேர் ட்ரேடிங், செகண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமோடிட்டி ட்ரேடிங், தேர்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரன்சி ட்ரேடிங், ஃபோர்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ ட்ரேடிங். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவாலுவேஷன் ஆஃப் மணி, இந்த மணியோட எவாலுவேஷன் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு டயக்ராம் காட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்டமாற்று முறை, அதாவது ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருள், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு காயினை வச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு இருந்தாங்க பொருட்களை. திரும்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேப்பர் மணி, பிளாஸ்டிக் கார்ட்ஸ், எலக்ட்ரானிக் மணி அப்படின்ற வந்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி அப்படின்ற லெவலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து நின்று இருக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இந்த வேர்ல்டுலேயே ஆக்கிரமிச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை தான் இந்த கிரிப்டோ கரன்சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேர்ல்டில் ஏற்படுத்திட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ ட்ரேடிங், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிரிப்டோ ட்ரேடிங் நாலேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்தியாவில் இருக்க நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ ட்ரேடிங் அப்படின்னாவே என்னென்னு தெரியாமல் இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ராயல் கியூ, ராயல் கியூ அப்படின்னா என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டடாக இருக்குமா, நம்மளுடைய மணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் இதில் சேஃபாக இருக்குமா, அதுக்கான ஆன்சர்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாம் வந்துட்டு ஃப்யூச்சருக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு இன்கம்மை ஏர்ன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த பிளாட்ஃபார்ம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இன்கம் சோர்ஸை எடுக்க வச்சுருக்கு. அந்த மாதிரி பிளாட்ஃபார்மை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சியை வந்துட்டு நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்ரூவ் பண்ணிருச்சிங்க. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணாமல் இருந்தாலும் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணிருச்சு. நிறைய கடைகளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி இப்போ வாங்க கூட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் இப்போ நிலவிக்கிட்டு வருது. இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் கரன்சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பின்னுக்கு தள்ளிட்டு இந்த கிரிப்டோ கரன்சி அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டையே ஆக்கிரமிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை தான் கிரிப்டோ கரன்சி இந்த வேர்ல்டில் ஏற்படுத்திட்டு வருது. எஸ்பெஷலி இந்தியாவிலையும் அந்த ஒரு தாக்கத்தை தான் ஏற்படுத்திட்டு வருது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரிப்டோவை நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் இப்போ வாங்கக்கூடிய கிரிப்டோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை கம்மியாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோ அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணுறோம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சேஃபாகவும் செக்யூராகவும் இருக்கும். ஒரு எக்ஸ்சேஞ்சிலையும் சரி எந்த ஒரு இதுலேயும் சரி இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சேஃபாகவும் செக்யூராகவும் இருக்கும். அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை எல்லாமே சூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட், இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டுலி நம்பர் ஒன் எக்ஸ்சேஞ்சுன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பைனான்ஸ், அதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலி நம்பர் ஒன் எக்ஸ்சேஞ்சாக இருக்குது. இந்த கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கும் எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மூல ஆதாரமாக இருக்குது. அந்த எக்ஸ்சேஞ்சை வச்சு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி இன்கம் சோர்ஸஸை ஏர்ன் பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி வால்யூமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 2.0 பில்லியன் இருக்குது, டாலர் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெர் செகண்டுக்கு 1,40,00,000 வந்துட்டு 40,00,000 ட்ரான்சாக்ஷன் இந்த வேர்ல்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 24/7 வந்துட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது, அதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ ட்ரேடிங் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நாலேஜும் இல்லாமல் பண்ண முடியுமா, திரும்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான நாலேஜை வச்சு நம்மளால் இந்த கிரிப்டோ ட்ரேடிங் பண்ண முடியுமா, நம்ம எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் கரெக்டாக ட்ரேடிங் பண்ணி நல்ல ஒரு இன்கம் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியுங்க. இந்த பிளாட்ஃபார்ம் மூலிமா அது நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாத்தியமாக ஆகும் அப்படின்றது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளான்லன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்லேயே தான் இருக்க போகுது, ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி இன்கம் வந்துட்டு இருக்க போகுது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் லாஸ் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 24/7 வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரோபோட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்கம்மை ஏர்ன் பண்ணி தந்துக்கிட்டே இருக்கும், நமக்கு ப்ராஃபிட் வந்துட்டு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி ஓகேங்களா.
நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராஃபிட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோங்களோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி ப்ராஃபிட் வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு எந்த ஒரு நாலேஜும் தேவையில்லை. நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன அமௌண்ட் மட்டும் இருந்தால் போதும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் அக்கௌண்ட் மூலிமா தான் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ரேடிங் பண்ண முடியும். அதனால் பைனான்ஸ் ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி நம்ம இதெல்லாம் இது பண்ணுறது அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ப்ரொமோட் பண்ண சொன்னால் ஸ்பான்சர் கிட்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சொல்லி தந்துடுவார். அவருக்கான கான்டாக்ட் டீட்டெயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ராயல் கியூ பிஸ்னஸ் பிளான் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா $120 வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 20% வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அதாவது 80% வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இன்கமில் 80% நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆகும். 20% வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை க்ரியேட் பண்ணாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்கமாகவும் போயிடும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு டெய்லி ப்ராஃபிட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5% வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுமோ அதிலேருந்து 5% வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடச்சிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இன்கம் கிடைக்கிது அப்படின்ற மாதிரி டயக்ராம் கொடுத்துருக்காங்க. நம்ம இதுவரையிலும் பார்த்ததில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இதாக பார்ப்போம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் ராயல் கியூ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் மூலிமா நடைபெறுது. இதோடய ஹெட் ஆஃபீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவில் இருக்குது, ஓகேங்களா. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா May 2021 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோடய ஓனர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுக்வாங் ஒயங் அப்படின்றதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோடய ஓனர். இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தைவானை சேர்ந்தவர். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 20 கண்ட்ரியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவும் ஒன்று, ஓகேங்களா. இதோட ரோபோட் ஆக்டிவ் ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா $120, அதாவது நம்மளுடைய டாலரில் நம்மளுடைய மணியில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ₹9,480 நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலிமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு டெய்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இன்கம் கிடைக்கும், ஓகேங்களா. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மந்த்லி ப்ராஃபிட்டை 10%லேருந்து 30% வரலும் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலேருந்து நமக்கு ப்ராஃபிட் மட்டுமே 10-30% கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை. நம்மளுடைய மணி அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட்லேயே தான் இருக்கும். இது எங்கேயுமே போக போகிறதில்ல, அதாவது நம்மளுடைய பைனான்ஸ் அக்கௌண்ட்லேயே தான் இருக்கும். ஆனால் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்கம் அதாவது ப்ராஃபிட் அப்படின்றது வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ் அப்படின்றதே இல்லை, நமக்கு இன்கம் மட்டும்தான் இதில் கிடைக்க போகுது, ஓகேங்களா. ஸோ அதனால் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா வீடியோ கேட்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் டீட்டெயிலை நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ளிக் பண்ணி அவரை நீங்கள் கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.